ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேச்சர் லவ்ஸ். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீசோவில் நான் ஆர்டர் பண்ணி வாங்கின ட்ரெஸ்ஸஸோட ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். அதோட மீசோ ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ரெட் வித் ஒயிட் காம்பினேஷன், ரெட் டாப் கொடுத்துருக்காங்க. இதோட பேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க, ரெட் வித் ஒயிட் காம்போவில் சூப்பராக இருக்குது. இங்கே கீழே பாட்டம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைனில் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. டாப்பில் வந்து இந்த மாதிரி பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னா 3/4 ஸ்லீவு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா பாலிஸ்டர் மெட்டீரியல் தான். இதோட ரேட்டுமே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் இருந்துச்சு. எவ்வளோ அப்படின்னா 450 தான் இருக்குது. அடுத்து வந்துட்டு இந்த குர்தா, இந்த டாப்போட பேண்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா பலாசோ பேண்ட்டு தான். பேண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கை ப்ளூலையும் மேலே டாப் வந்து ப்ளூ கலர்லையும் கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப சூப்பரான காம்பினேஷனில் தான் இருக்குது. இந்த மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டன் மெட்டீரியல் தான். இந்த டிசைனுமே பார்த்தீங்கன்னா பிரிண்டட் தான், ஆனால் வாஷ் பண்ணதுக்கப்புறம் போகலை. இந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் வாஷ் பண்ணி பார்த்துட்டேன். அடுத்தது இதோட நெக் வந்துட்டு ரவுண்ட் நெக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கீ ஹோல் நெக் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸோட ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டமில் வந்துட்டு ஸ்லீவ் கிட்ட அந்த கஃப் இருக்கும் இல்லைங்களா, அந்த இடம் வந்துட்டு ஃபில் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் வந்துட்டு சைடில் நாட்ஸ் வர மாதிரியும் இருந்துச்சு, இங்கே கொஞ்சம் ஓப்பன் இருந்துச்சு. இது பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அதனால் நான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 490. நான் வந்து ஃபஸ்ட் ஆர்டரில் வாங்கினேன் அப்படிங்கிறதுனால நான் 100% டிஸ்கவுண்ட் இருக்கும் இல்லைங்களா, அதனால் வந்துட்டு இது 390 நான் வாங்கும்போது வாங்கினேன். இந்த ப்ளூ கலர் குர்தா, இதில் வந்துட்டு இதுக்கும் பேண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பலாசோ பேண்ட்டு தான். மேலே டாப்போட நெக் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக்கு, ரவுண்ட் நெக்கு. அதுக்கு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தர்மாகுலர் பால்ஸ் இருக்குங்களா, அதில் வச்சு அழகாக ஒரு லுக் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட டிசைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாரல் வித் பிரிண்டட் டிசைனில் கொடுத்துருக்காங்க. இது என்ன மெட்டீரியல் அப்படின்னா காட்டன் மெட்டீரியல். இதோட ரேட் வந்துட்டு என்ன அப்படின்னா 372. நெக்ஸ்ட் ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் குர்த்தா காமிச்சிருந்தீங்களா அதே மாதிரியே தான் இருக்கும், அதே மெட்டீரியல் தான் கூட. இதுவும் பலாசோ பேண்ட்டு தான். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாரல் டிசைனு பிரிண்டரில் தான் கொடுத்துருக்காங்க. இதோட நெக்குமே பார்த்தீங்கன்னா சேம் அந்த ப்ளூ குர்த்தா காமிச்சிருந்தீங்களே அதே மாதிரி தான். இதுலேயும் அதே மாதிரியே அந்த தெர்மாகுலர் பால்ஸ்லாம் வச்சு நல்ல ஒரு லுக் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா 372 தான். இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய மோஸ்ட் ஃபேவரட்டான ட்ரெஸ்ஸு. நான் வாங்கின 5 ட்ரெஸ்ஸஸ்லேயுமே இது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுவும் பார்த்தீங்கன்னா காட்டன் மெட்டீரியல் தான். அண்ட் தென் ட்ரெஸ்ஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாரல் பிரிண்டடில் தான் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஒயிட் வித் பிளாக் காம்பினேஷன். எங்கே பார்த்தாலும் நான் எப்போவுமே ஒயிட் வித் பிளாக் இருந்துச்சுன்னா வாங்கிடுவேன். இது வந்துட்டு ஸ்லீவ் கிடையாது, அதுக்கு பதிலாக வந்துட்டு ஓவர் கோட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஓவர் கோட் வரும். நெக்கு கிட்டே வந்துட்டு இந்த மாதிரி பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, பட்டன் வித் ஹோல் கொடுத்துருக்காங்க. இந்த கோட்டில் கொடுத்துருக்கக்கூடிய மேலே இருக்கிற இந்த டிசைன்ஸை வந்துட்டு பாட்டமில் கொடுத்துருக்காங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா குர்த்தாவும் பார்த்தாச்சு. அடுத்தது வந்துட்டு மீஷோ ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இப்போ மீஷோ ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மீஷோ ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இப்போது நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு குர்தாஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச குர்த்தாவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஓன் யூஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறது எப்படி, ரீசெல்லிங் பண்ணுறது எப்படின்றத நான் சொல்கிறேன். ரீசெல்லிங் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச குர்தாஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதோடய ரேட்டிங்ஸ் அண்டு ரிவ்யூஸை நல்லா படித்து பாருங்கள். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமேஜஸ்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த குர்த்தா நல்லா இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஐடியா நம்மளுக்கே கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட கஸ்டமரோட மனசை வந்துட்டு திருப்திப்படுத்தலாம். ஒரு ப்ராடக்ட் நல்லா சேல் பண்ணிங்கன்னா தான் மறுபடியும் அவங்க ஆர்டர் கொடுப்பாங்க. இந்த இமேஜஸ்லாம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்துட்டு ஷேர் நோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதில் போனீங்கன்னா உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வாட்ஸ்அப் மூலமாக ஷேர் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு தனியாக ஒரு குரூப் வாட்ஸ்அப்பில் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுலேயும் கூட ஷேர் பண்ணிக்கலாம். குரூப் ஓப்பன் பண்ணும்போது இன்னும் ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி ஒரு கஸ்டமருக்கு அந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம ஆர்டர் பண்ணியும் கொடுக்கலாம். ஆர்டர் பண்ணும்போது மார்ஜின் எப்படி செட் பண்ணுறது, உங்களோட ஓன் யூஸ்க்கு மார்ஜின் எப்படி செட் பண்ணுறதுங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட சைஸ் சூஸ் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்தது ஆட் டு கார்ட். ஆட் டு கார்ட் கொடுத்ததுக்கப்புறம் கேஷ் ஆன் டெலிவரியா, ஆன்லைனா, இல்லை பேடிஎம்மான்னு கேட்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை ப்ரெஸ் பண்ணி ப்ரொசீட் கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வேணுமோ அந்த அளவுக்கு மார்ஜினில் செட் பண்ணிக்கோங்க. இல்லை ரீசெல்லிங் பண்ணலை, நான் வந்து ஓன் யூஸ்க்காக பண்ணுறேன் அப்படின்னா மேலே எழுதியிருக்க நம்பரையே கீழே எழுதிக்கோங்க. அதில் போட்டிருக்க அமௌண்ட்டை மீஷோ கஸ்டமர்கிட்டருந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க. அண்ட் தென் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வச்சுருக்கிறது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை கொடுத்து வச்சுக்கோங்க. அக்கௌண்ட் அப்படிங்கிறதுல பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதில் போய் நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ என்ன அப்படின்னா மீஷோவை பற்றின இன்ஃபர்மேஷன் தான். அதாவது நீங்கள் மீஷோவில் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணணுனாலோ இல்லை ஓன் யூஸ்க்காக பர்ச்சேஸ் பண்ணணுனாலோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.